ஹாய் நண்பன், நான் தான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றினா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் நான் ப்ளே பண்ணுறேன், அந்த பிக்சர் பார்த்துருவாங்க. இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க. இந்த பிக்சர் எதுக்கு நான் ப்ளே பண்ணேன்ட்டு இந்த அப்டேட்டுக்கும் இந்த பிக்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த அப்டேட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த இருக்க அப்டேட் பற்றி டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அப்போ புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் இதை மாதிரி ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு இது வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தான் வாட்ஸ்அப்பை நார்மலாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த அப்டேட்டில் இருக்கிற அக்ரி கொடுத்தா தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அக்ரி கொடுக்காமல் நாட் நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களால் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது, அதாவது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிடுவாங்க அவங்க. அந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் கணக்கை அவங்க எடுத்துக்குவாங்க, உங்களோட டேட்டா, வாட்ஸ்அப் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அப்புறம் என்னென்ன டேட்டா எடுத்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் காண்டாக்டு, உங்கள் மொபைல் இருக்கிற காண்டாக்டு, நீங்கள் யார் கூட சேட் பண்ணிக்கிறீங்க, யார் கூட அதிகமாக சேட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்க, பாய்ஸ் குரூப்பில் இருக்கிறீங்களா, கேர்ள்ஸ் குரூப்பில் இருக்கிறீங்களா, சிங்கிள்ஸ் குரூப்பில் இருக்கிறீங்களா, கமிட்டட் குரூப்பில் இருக்கிறீங்களா, எல்லா டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட நம்பர் எதிரில் ஆட் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக், அவங்களோட தாய் கம்பெனியான ஃபேஸ்புக்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஒன்று பேசுவீங்க. ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷூ வாங்கலாம், வாட்ச் வாங்கலாம், செயின் வாங்கலான்னு சொல்லி பேசிகிட்ருப்பீங்களா, அதைய அவங்க அப்போவே ஃபேஸ்புக்கை இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் பண்ணி, நீங்கள் எப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பேசிக்கிறீங்களோ அதுக்கு சொந்தமான ஆட் தான் வரும். நீங்கள் ஒரு நீங்கள் என்ன ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, நீங்கள் எந்த மாநிலையிலேருந்து என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ, நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ், உங்கள் மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வரும். அக்ரி கொடுத்துருந்தா இதை மாதிரி, அக்ரி கொடுக்கலினா, கொடுக்காம நாட் நோ கொடுத்துருந்தாலோ இல்லை வெளியே வந்திருந்தாலோ உங்களோட கணக்கு ஷேர் ஆகாது, உங்களோட டேட்டாவெலாம் உங்களுக்கு ஷேர் ஆகாது. பட் உங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த நம்பரில் உங்களால் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு நம்பரை யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது அது அக்ரி நாட் நோ கேட்கு, நீங்கள் அக்ரி கொடுத்து தான் உள்ளே போக முடியும். அதுக்கு மாற்று வழி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலிகிராம் அண்டு சிக்னல்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் பற்றி நம்ம ஃபர்தர் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அக்ரி கொடுத்துக்கலாம். நிறைய பேர் அக்ரி கொடுக்காம வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாங்கன்னா வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க நமக்கு பார்த்து நீங்கள் வேண்டியதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்டேட் பற்றி. இது எதுக்கு இந்த அப்டேட் விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வச்சு அவங்க சம்பாதிக்க பார்க்குறாங்க. எப்படின்னு தெரியுமா, நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்க எடுத்து ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் கொடுத்தாங்கன்னா அவங்க நம்மகிட்டருந்து வர நம்மளை வச்சு அவங்க எப்படி ஆட் வரும்ல, அதை வச்சு அவங்க சம்பாதிப்பாங்க. இப்போ அந்த அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. நான் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் இப்போ ப்ளே பண்ணல, அந்த இமேஜ் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூசர் டேட்டாவை ஃபேஸ்புக் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்புக்கு நம்ம வாட்ஸ்அப்லேருந்து யூசர் டேட்டாவை வாட்ஸ்அப் எடுத்துக்குவாங்க, வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து ஃபேஸ்புக்கில் கொடுப்பாங்க. ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக் மேடின் ஃபேஸ்புக்னு வரும்ல, அவங்க இன்ஸ்டாகிராம் போன்ற ஆப்புக்கெலாம் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நம்ம சேட் பண்ணுற ஒவ்வொரு சேட்டும் என்னென்ன, எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், யார் யார் கூட சேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அக்ரி கொடுத்தா நீங்கள் அக்ரி கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட டேட்டாஸ்லாம் ஷேர் ஆக வேண்டாம்னா நீங்கள் அக்ரி கொடுக்க வேணாம், நாட்டம் கொடுத்துக்கலாம். நீங்கள் அக்ரி கொடுத்துருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட டேட்டா ஷேர் தான் ஆகும். நீங்கள் அது நிறைய பேர் அக்ரி கொடுக்கலினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட அக்கௌண்ட்டு டெலிட் ஆகும்,
டெலிட் ஆகும்னு கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் அக்ரி கொடுக்காம தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாட்ஸ்அப் கம்பெனி பார்த்து உங்களுக்கு அந்த அப்டேட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.